முஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரபி ஆலமின் ஒஸ்வலாத்துஸ்லாம் அல்லா சயிதுல் முர்சலீன் வாலா அலிஹி வசாபி அஜ்மாயின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஷம்சுதீன் காசிமி பேசுகிறேன் இன்று ரமதான் பிறை இருபத்தொன்போதை முன்னிட்டு மகரிப்பிலிருந்தே தமிழகம் முழுவதும் பிறை தேடப்பட்டது நானும் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து பிறையை பார்த்தோம் பிறையை தேடினோம் ஆனால் எங்குமே பிறை தென்படவில்லை சென்னையை பொறுத்தவரையிலே மேகம் மிக மிக தெளிவாக இருந்தது எங்குமே பிறை தென்படவில்லை தமிழகம் முழுவதிலிருந்தும் எங்கிருந்துமே தகவல் வரவில்லை பிறை பார்த்ததாக ஒரு மனிதர் அல்ல கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் பிறையை தேடி இருப்பார்கள் பார்த்திருப்பார்கள் யாருடைய கண்ணுக்குமே தெரியாத பிறை இரவு பத்து மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்கு மேலே தகவல் வருகின்றது போரூரிலிருந்து ஒருவர் கணவன் மனைவி மட்டும் பிறையை பார்த்தார்கள் என்று அவர் உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரா அல்லா அறிவான் சரியத்துடைய அடிப்படையில் பார்க்கும் இதை சரியா தவறா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு ஆண் இரண்டு பெண்களுடைய சாட்சி வேணும் ஒரு ஆணுடைய இரண்டு ஆண்களுடைய சாட்சி வேணும் அல்லது ஒரு ஆண் இரண்டு பெண்களுடைய சாட்சி வேணும் ஆனா இவர் சொல்றது இந்த போரூரை சார்ந்த யாரோ அப்துல் என்பவர் சொல்வது அவரும் அவர் மனைவி மட்டும் பார்த்ததாக சொல்கின்றார் அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அவர் பார்த்தது உண்மையாகவே இருந்தாலும் கூட அடிப்படையிலே அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் ஷரியத்திலே இரண்டு ஆண்கள் ஒரு சாட்சியை சொல்வதற்கு இரண்டு ஆண்கள் வேண்டும் அல்லது ஒரு ஆண் இரண்டு பெண்கள் வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்றான் இங்கே அவர் நானும் கடை மனைவி மட்டும் பார்த்தேன்னு சொல்றாரு இதுல அவருடைய முதல் தவறு என்ன அப்படின்னு சொன்னால் பிறை பார்த்த உடனேயே மற்ற மக்களை கூப்பிட்டு காட்டியிருக்கணும் அந்த மொஹல்லாவில் உள்ள மற்ற முஸ்லீம்களை காட்டியிருக்கணும் அக்கம் பக்கத்தில் உள்ள மற்ற முஸ்லீம்களை பார்த்துருக்கணும் ரெண்டாவது போரூரில் இவர் மட்டும் பிறை தேடி இருக்க மாட்டார் மற்றவர்களும் கூட பிறை தேடி இருப்பார்கள் ஆக யாருடைய கண்ணுக்குமே படவில்லை அந்த போரூரில் உள்ள எனக்கு தெரிந்து போரூரில் மூன்று நான்கு பள்ளிவாசல்கள் இருக்கிறது மூன்று நான்கு ஜமாத்துகள் இருக்குது எந்த ஜமாத்து நிர்வாகிகளுக்கோ எந்த பள்ளிவாசல் இமாமுக்கோ போரூரில் உள்ள எந்த முஸ்லீமுடைய கண்ணுக்கோ பெரியாத தெரியாத பிறை இவருடைய கண்ணுக்கு மட்டும் பட்டதென்றால் அது பிறை மாதிரி கூட தெரிந்திருக்கலாம் இவர் பிறை என்று நினைத்திருக்கலாம் ஏனென்றால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அல்லாமே சத்தியம் என்று சொல்லும்போது நம்ம அவர் பொய் என்று சொல்ல வேண்டாம் அவரை பொய் என்று சொல்ல முடியாது அவர் பொய்யாக சொல்லியிருக்க வாய்ப்பும் இல்லை பிறை மாதிரி தெரிந்திருக்கலாம் அது ஒரு பிறை என்று கூட நினைத்திருக்கலாம் ரெண்டாவது அது பிறை பார்த்தேன் என்று சொல்வது அவர் உண்மையாக இருந்தாலும் கூட சரியத்துடைய அடிப்படையில் ஒரு ஆணும் இரண்டு பெண்களுடைய சாட்சி வேணும் ஆனால் அவரும் நானும் என் மனைவி மட்டும்தான் பார்த்தோம் என்று சொல்வதால் இந்த சாட்சி ஷரியத் முறையில் ஏற்றுக்கொள்ளப்படாது இதை ஏற்று வருடா வருடம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆகவே இந்த குழப்ப குழப்பத்திற்கு முஸ்லீம்கள் யாரும் பலிகடாவாக வேண்டாம் இன்ஷா அல்லா நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்கனவே நிர்ணயித்தபடி நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா நோன்பை முப்பதாவது நோன்பை பூர்த்தி செய்து திங்கள் கிழமை இன்ஷால்லா சந்தோஷமாக எல்லாம் பெருநாள் கொண்டாடலாம் முஸ்லீம்கள் யாரும் இதை பார்த்து குழம்ப வேண்டாம் குழப்பவும் வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாகிருதாவான் நான் இல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்து